தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ளார். இதன்படி சென்னை திருவிக நகர் தனி தொகுதியில் எல் எல் கலைவாணி போட்டியிடுகிறார். ஈரோடு கிழக்கு யுவராஜா, லால்குடி டி ஆர் தர்மராஜ், பட்டுக்கோட்டை என் ஆர் ரங்கராஜன், தூத்துக்குடி எஸ் டி ஆர் விஜயசீலன் மற்றும் கிள்ளியூர் கே வி ஜூன்தேவ் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் போட்டியிடுகிறார். பெருந்துறையில் பாலுசாமியும் சூலூரில் பிரீமியர் செல்வமும் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சின்னத்தில் இவர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 141,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். வாகன சோதனையின் போது முட்டை ஏற்றி கொண்டு வந்த ஒரு சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை நடத்திய போது இந்த பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த தொகை பின்னர் மயிலாடுதுறை வட்டாட்சியர் மூலம் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டிருந்த மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் பொதுமக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கு செலுத்தும் முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலர் தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்கப்பட்ட இளம் வாக்காளர்கள் தங்களது மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்ய சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இளம் வாக்காளர்கள் தங்களது அலைபேசி மூலம் என்விஎஸ்பி என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இ வாக்காளர் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் அலுவலர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் பணத்திற்கோ அல்லது பரிசுப் பொருட்களுக்காகவோ வாக்கை செலுத்தாமல் நேர்மையான முறையில் வாக்களிக்க வலியுறுத்தி கரூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான மலர்விழி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிட்ட வண்ண லேபிள்களை ஒட்டும் பணியை துவக்கி வைத்தார். பணம் மற்றும் பரிசுப் பொருட்களுக்காக தங்கள் வாக்குகளை விற்பனை செய்யாமல் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திமிக்க வாக்கின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து வாக்களிக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலர் கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சாவூரில் லஞ்சம் வாங்கி கைதான மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலக உதவி இயக்குநரின் வங்கிக் கணக்கிலிருந்து 3,39,00,000 ரொக்கமும் 173 சவரன் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாஞ்சிக்கோட்டை ஆனந்த் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய அதிகாரிகள் மாவட்ட நகர் ஊரமைப்பு உதவி இயக்குநர் நாகேஸ்வரனை கடந்த மாதம் 25ஆம் தேதி கைது செய்தனர். இவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையைத் தொடர்ந்து கும்பகோணம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாகேஸ்வரன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ RH-560 என்ற புதிய ஆய்வு ராக்கெட்டை நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து இந்த ராக்கெட் ஏவப்பட்டது. வளிமண்டலத்தில் காற்று மற்றும் பிளாஸ்மா இயக்கவியல் குறித்து ஆய்வு செய்யும் வகையில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சோஃபியான் பகுதியில் தீவிரவாதிகளின் கூட்டாளிகள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பிடிபட்ட தீவிரவாதிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இவர்கள் சிக்கியதாகவும் இவர்கள் சோஃபியான் மாவட்டத்தில் வெவ்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து 2 கையெறி குண்டுகள் மற்றும் ஏராளமான வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 96.86% உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் இறப்பு விகிதமும் குறைந்து 1.4% உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து 15,157 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 20,631 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 117 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,09,53,303 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,58,306 உயர்ந்துள்ளது. 1,97,237 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.86% உள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 670 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,58,272 அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 527 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,41,250 உயர்ந்துள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 4,483 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 265 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,539 அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,95,85,045 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26,50,539 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இதுவரை 9,62,36,707 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 2.5 கோடியை தாண்டியுள்ளது. இதுவரை 2,56,85,011 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 13,17,357 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். மியான்மரில் ராணுவ ஆட்சி மற்றும் வன்முறை காரணமாக நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் அந்நாட்டு மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம் அளிக்க தயாராக உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலர் அலெஜாண்ட்ரோ மயோர்கஸ், தீவிர ஆய்வுக்கு பிறகு தற்காலிக பாதுகாக்கப்பட்ட நிலை என்ற முடிவின் கீழ் மியான்மர் நாட்டு மக்களுக்கு அடைக்கலம் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். இதன்படி மியான்மர் மக்கள் தற்காலிகமாக அமெரிக்காவில் தங்கியிருக்க முடியும். மியான்மரில் அந்நாட்டின் தலைவர் ஆங் சாங் சுகி, அதிபர் பின் மைண்ட் உட்பட 100க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் ராணுவ ஆட்சியால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்கள் சிக்கர் தவான் 4 ரன்னுக்கும் KL ராகுல் 1 ரன்னுக்கும் ஆட்டமிழந்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். விராட் கோலி 1 ரன் கூட எடுக்காமல் ரஷீத் பந்தில் ஜோர்டனிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அதிகபட்சமாக ஸ்ரேயாஸ் ஐயர் 67 ரன் எடுத்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 125 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 15.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜேசன் ராய் 49 ரன்னுக்கும் பட்லர் 28 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். டேவிட் மல்லன் 24 ரன்னும் ஜானி பாரிஸ்டோ 26 ரன்னும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இதே மைதானத்தில் நாளை இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் ஆட்டத்தில்
டக்வர்த் லூயிஸ் விதிகளின்படி 6 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அடல் பிஹாரி வாஜ்பாய் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன்கள் எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்க அணி 46.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. இதனால் ஆட்டம் நிறுத்தப்பட்டு வெற்றி தீர்மானிக்க டக்வர்த் லூவிஸ் முறை கடைபிடிக்கப்பட்டது. அதன்படி தென்னாப்பிரிக்க அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் தென்னாப்பிரிக்க அணி 2-1 கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 4வது ஆட்டம் லக்னோவில் நாளை நடைபெறவுள்ளது. அடுத்து வருவது வானிலை. வடக்கு கேரளா முதல் மகாராஷ்டிரா வரை நிலவும் காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பிளஸ் டூ செய்முறை தேர்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. தினத்தந்தி. தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் போற்றத்தக்கது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். தினமணி. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவீன விளக்குகளால் தங்கம் போல ஜொலிக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில். தினமலரில் படத்துடன் செய்தி. தமிழகம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான மனு தாக்கல் தொடங்கியுள்ளது. முதல் நாளில் 50 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தினகரன். வேட்புமனு தாக்கல் செய்யும் இடங்களில் பாதுகாப்பு பணிகளுக்காக 40 பேர் கொண்ட காவல் படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பகுதியின் நிலையான வளர்ச்சி பாதுகாப்புக்கு குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய ஜனநாயகம் அளப்பரிய வளர்ச்சி பெற்று அதிகாரம் அளித்தலில் புதிய அத்தியாயங்களை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேச்சு. ஜல்ஜீவன் இயக்கத்தின் தேசிய மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் கிராமப்புற நீர் விநியோக அமைச்சர்கள் பங்கேற்பு. ராணுவ ஆட்சி வன்முறை காரணமாக நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் மியான்மர் மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம் அளிக்க தயார். அமெரிக்கா அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.